குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை பார்க்குறோம். எந்த அளவுக்கு இவங்க வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்கன்னா, குறிப்பிட்ட சமுதாயத்தையே பயங்கரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க போகிறாங்க. ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கலாம், அதை நீங்கள் அண்ணாமலைக்கு தெரியும்னா எப்படி தெரியும்? மக்கள் கேட்குறாங்களே, அவனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு கட்சியை சார்ந்த தலைவருக்கு தெரிகிறது என்று சொன்னால், இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் விசாரிக்கக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை மடக்கிற மாதிரி அவங்களால பதில் சொல்ல முடியாமல் திணறடிக்கிற அளவுக்கு கேள்வி எழுப்பிட்டாருன்னு வைங்க, உங்களுக்குன்னு அறிவாலயத்திலேருந்து 1000 ரூபா வந்துடும். நீங்கள் கேள்வி கேட்டதுக்காக வேண்டி 1000 ரூபா கொடுத்துருவாங்க, 2000 ரூபா வந்துடும், 1000, 2000, 3000 பத்திரிகையாளர்களை தரம் தாழ்ந்து கொச்சைப்படுத்தி, எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசிய ஆட்கள் தானே இவங்க. மத்திய மாநில உளவுத்துறைகள் உன்னிப்பா RSS அமைப்பை கவனிக்கணும், கண்காணிக்கணும் சொன்னாரா, பொங்குனாரா, இல்லையா? ஏன்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 23ஆம் தேதி அதிகாலையில் கோவை கோட்டைமேடு பகுதியிலிருந்து டவுன்ஹால் நோக்கி வந்து கொண்டிருந்த மாருதி கார் ஒன்று வெடித்து சிதறுகிறது. அதில் உள்ள சிலிண்டரு வெடித்து சிதறியதில் காரை ஓட்டி கொண்டு வந்த ஜமீஷா முபீன் என்பவன் சம்பவ இடத்திலேயே இறந்துடுறான். இது துவக்கத்தில் சாதாரண ஒரு விபத்து என்று காவல்துறையும் மக்களும் கருதி வந்த நிலையில், சில அறிகுறிகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இது ஒரு விபத்து மாதிரி தெரியலை, சந்தேகத்திற்குரிய அம்சம் இதில் இருக்கிறது என்கிற முடிவுக்கு வர்றாங்க. அப்போ ஜமேஷா முபீன் என்பவனுடைய வீட்டை சோதனை செய்கின்ற பொழுது அங்கேயும் வெடி மருந்துகள் அவனுடைய வீட்டில் கிடைக்கிறது. அப்போ இது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு செயல், இதன் பின்னணியில் ஒரு சதி இருக்கலாம் என்கிற கோணத்தில் காவல்துறை இது சம்பந்தமான விசாரணையை துவங்குறாங்க. கோவையிலேயே 5 நபர்களை கைது செய்கிறார்கள். 5 பேர் மேலேயுமே யூஏபிஏ ஊப்பா பிரிவில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. சில சிசிடிவி ஃபுட்டேஜை கலெக்ட் பண்ணி அதையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக முக்கிய அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து, டிஜிபி சைலேந்திர பாபு, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறாங்க. தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் தளத்திலேயே அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் இந்த கோவையில் நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் இது ஒரு சந்தேகத்திற்குரிய அம்சமாக இருக்கிறது, இதில் பன்னாட்டு தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆகையினால இதை இந்த வழக்கை என்னையே விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம், தேசிய புலனாய்வு முகமை இதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தமிழக அரசே இதை என்ஐஏ வசம் இந்த வழக்கை ஒப்படைக்கிறாங்க. இவ்வளவுதான் இந்த வழக்கு சம்பந்தமாக தமிழக காவல்துறை அதிகாரப்பூர்வமாக நமக்கு அறிவித்திருக்கிற செய்திகள், தமிழக அரசு நமக்கு சொல்லியிருக்கிற செய்திகள். இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை முழுமை பெறலை, என்ஐஏ இனி விசாரித்து அவங்க முழுமையாக அறிக்கை தரும் பொழுது தான் இந்த சம்பவத்தின் பின்னணியில் யார் யார் இருந்தாங்க, அவங்க நோக்கம் என்ன என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தை பொறுத்தவரையிலையும் தமிழக மக்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா மனித உயிரை பறிக்கக்கூடிய ஒரு செயலில் யார் ஈடுபட்டாலும் அது வன்மையான கண்டனத்திற்குரியதே. அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் மத பாகுபாடு பார்க்காமல் சட்டத்தின் அடிப்படையில் அவங்க கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தான் தமிழகத்தில் உள்ள அனைவருமே கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு பிறகு சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களின் ஊடாக குறிப்பிட்ட மக்களுக்கு எதிராக, குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவதை பார்க்குறோம். எந்த அளவுக்கு இவங்க வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்கன்னா, குறிப்பிட்ட சமுதாயத்தையே பயங்கரவாதிகளாக சித்தரிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க போகிறாங்க. அதன் ஒரு அங்கமாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்று நடத்தினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நம்ம பார்த்தோம்னா, ஒரு அரசியல் தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாருங்கிற அளவுக்கு அது எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அதில் பேசப்பட்டிருக்கிற செய்திகள், தரம் தாழ்ந்து அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள், அவர் தெரிவித்த கருத்துக்களின் விதம், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக, மிக மோசமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவராகத்தான் தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிகிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறார்னா, இந்த கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக டிஜிபிக்கு தெரியாத செய்திகள்லாம் எனக்கு தெரியும், தமிழக முதல்வருக்கு தெரியாத செய்திகள்லாம் எனக்கு தெரியும், அதையெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நான் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இடத்துல தான் சொல்லுவேன் அப்படிங்கிறார். பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய உள்துறை அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றோம். இந்த கடிதத்தினுடைய சில விஷயங்கள் வெளியே தெரிய வேண்டாம் என்பதற்காக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு இந்த கடிதத்தை இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ணலை.
நேற்று பாரதிய ஜனதா கட்சி இன்னும் ஒரு படி மேலே போய் இது ஒரு தற்கொலை படை தாக்குதல் என்று சொன்னோம். இன்னும் 8 பேர் கோயம்புத்தூர் மாநகர காவல்துறையினுடைய கஸ்டடியில் இருக்காங்க, அவங்களையே லீகலைஸ் பண்ணல, ஏன் அவங்க மேலே யூஏபிஏ கேஸ் போடலை? 55 கிலோ அமோனியம் நைட்ரேட்டு, பொட்டாசியம், சோடியம் அவங்க வீட்டில் எடுத்த பிறகு அனுபவம் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள் நடத்தக்கூடிய பிரஸ் மீட்டு குழந்தைத்தனமாக, ரெண்டு குழந்தை விளையாடுற மாதிரி இருக்கு. பொதுவாக இந்த சம்பவம் தொடர்பாக சில செய்திகள் அவருக்கு தெரியும் என்றால் அது தொடர்பான ஆதாரங்கள் இருக்குதுன்னா அது யார்கிட்ட போய் ஒப்படைக்கணும்? தமிழக காவல்துறை வசம் ஒப்படைங்க, உளவுத்துறைக்கு தெரிவிங்க, தமிழக முதல்வருக்கு சொல்லுங்க, அதை விட்டு கொண்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி தமிழக காவல்துறைக்கு உள்நோக்கம் கற்பிக்கணும். அவங்க பல விஷயங்களை மறைக்கிறாங்க, காவல்துறை சரியாக செயல்படலை, பல உண்மைகளை எல்லாம் மறைக்க முற்படுகிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடிய வேலையையும் தமிழக அரசின் மீது அவதூறு சொல்லக்கூடிய வேலையையும் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவர் சொல்கிறாரு, கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை தற்கொலை தாக்குதல் என்று தான் நம்ம எடுத்துக்கலாம், அது ஒரு தற்கொலை தாக்குதல், அதுக்கான ஆதாரம் இடத்துல இருக்கிறது. அந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் பலியான ஜமேஷா முபீன் 21 இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு 2 முன்னால் அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் தற்கொலை செய்ய போகிறேன் என்கிற கருத்தை தெரிவித்திருக்கிறாரு. நான் தற்கொலை பண்ண போகிறேன், என்னுடைய இறுதி சடங்களை எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள், நான் என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சிருங்க என்கிற கருத்தில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாரு இப்படின்னு ஒரு கருத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார். 2 முன்பு தன்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜினுடைய ஸ்டேட்டஸை மாத்திரார், என்னுடைய இறப்பு செய்தி உங்களுக்கு தெரியும் பொழுது நான் செய்த தவறை மன்னித்து விடுங்கள், என்னுடைய குற்றங்களை மறந்து விடுங்கள், பார்ட்டிசிபேட் இன் மை ஜனசானா, என்னுடைய இறுதி சடங்களை பங்கேறுங்க, எனக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க. இது கிளாசிக் ISIS தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தக்கூடிய அனைத்து நபர்களுமே பயன்படுத்தக்கூடிய அதே வார்த்தைகள், பயன்படுத்தக்கூடிய அதே சப்தங்கள் தான் ஜமேஷா முபீன் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இதை பார்த்துட்டு சமூக வலைத்தளங்களில் மக்கள் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, ஜமேஷா முபீனு அவன் ஒரு பயங்கரவாதின்னு சொன்னால், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அப்படி ஒரு செயல்பாட்டை வச்சிருந்தான்னு சொன்னால் அவன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் பொதுவாக ஒருத்தர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறது நமக்கு தெரியணும்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறத நீங்கள் பார்க்குறதா இருந்தால் என்னுடைய நம்பர் உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கணும், நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணும். சேவ் பண்ணா தான் நான் என்ன வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறேங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நான் பார்க்குறதா இருந்தால் உங்கள் நம்பரை நான் சேவ் பண்ணி வைக்கணும், என்னுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் இருக்கணும், இருந்தால் தான் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன வைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இது ஃபேஸ்புக் மாதிரி கிடையாதுல்ல, ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கருத்து தெரிவிக்கிறாருன்னா அவருடைய பேரை டைப் பண்ணி இப்போ ஃபேஸ்புக்கில் பப்ளிக்காக என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாருன்னு பார்க்கணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுங்கிறது பப்ளிக்காக தெரியக்கூடிய ஒன்றா, அவர் நம்பர் நம்ம சேவ் பண்ணி வச்சா தான் பார்க்க முடியும். அப்போ ஜமேஷா முபீன் 21 தான் தற்கொலை செய்ய போவதாக முன்கூட்டியே சில வாசகங்களை வச்சுருக்கிறான், அதை நீ இவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறான், அதை நீங்கள் அண்ணாமலைக்கு தெரியும்னா எப்படி தெரியும்? மக்கள் கேட்குறாங்களே, அவனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு, அவன் கான்டாக்ட் நம்பர் ஏன் உங்கள் லிஸ்ட்டில் இருக்குது இப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலையையும் பரிகசிக்கக்கூடிய ஒரு நிலையையும் தான் அண்ணாமலை இந்த பத்திரிகை சந்திப்பின் வாயிலாக நிகழ்த்தியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் நம்ம யதார்த்தமாக அவனு யோசிச்சு பாருங்கள், பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் உணர்றாருன்னு சொன்னால் அது குறித்த தகவல்கள் தனக்கு தெரியும் என்றால், அல்லது நடந்த இந்த கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தனத்தில் சில தகவல்கள் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது, ப்ரூஃப் இருக்குது, எவிடன்ஸ் இருக்குன்னா அது ஒப்படைக்க வேண்டிய இடம், அது சார்ந்து தகவல்களை தெரிவிக்க வேண்டிய இடம் பத்திரிகையாளர் சந்திப்பா, அது சொல்ல வேண்டிய இடம் எது? தமிழக காவல்துறையில் போய் சொல்லுங்கள், உயர் அதிகாரிகளை சந்தித்து சொல்லுங்கள், முதல்வரை சந்தித்து சொல்லுங்கள். இல்லை எனக்கு காவல்துறை மேலே, தமிழக காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை, தமிழக உளவுத்துறை மேலே நம்பிக்கை இல்லை, முதல்வர் மேலே நம்பிக்கை இல்லைன்னா மத்திய உளவுத்துறையில் கொடுங்க. ஒன்றிய அரசினுடைய உளவுத்துறை பிரிவுகள்லாம் இருக்குல்ல, அவங்ககிட்ட எல்லாம் இது சம்பந்தமான செய்திகளை சொல்லி இப்படி இப்படிலாம் இருக்குது கவனிச்சிக்கோங்க அப்படின்லாம் சொல்லணும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்படுத்தி பரபரப்பாக சில கருத்துக்களை சொல்லி ஒரு பரபரப்பை தேர்றாருன்னு சொன்னால் இவருடைய நோக்கம் என்ன? இவருடைய நோக்கம் வேற ஒன்றும் இல்லை, தமிழகத்தில் மத நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் இந்து மக்களுக்கு மத்தியில் வெறுப்புணர்வை உண்டாக்கணும், குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது தவறான அபிப்பிராயத்தை வெறுப்புணர்வை பரப்பணும் என்பது தான் இவங்க நோக்கம். தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்குது, இது அமைதி பூங்காவாக இருக்கக்கூடாது, இது எப்படியாவது ஒரு வன்முறை களமாக மாற்ற வேண்டும் என்பது தான் சங் பரிவார கும்பல்களின் திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதின் ஒரு கருவி தான் அண்ணாமலை, அதனுடைய ஒரு கட்டம் தான், அதை செயல்படுத்துவதனுடைய ஒரு சின்ன ஒரு செயல் திட்டம் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு. இதை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்களே, அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்படுத்தியதற்கு பிறகு இந்த கோவை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திப்புங்கிற பேரில் அவர் செய்த அரசியல் அநாகரிகங்கள், கூத்துக்கள், இதுக்கெல்லாம் பிறகு
அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய ட்விட்டரில் ஒரு கருத்து ஒன்று போட்டிருக்கிறார். உண்மையிலே அற்புதமான கருத்து. அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவருடைய வாசகத்தை படிக்கிறோம் பாருங்க. தமிழ்நாட்டில் மத கலவரங்களை ஏற்படுத்திவிட முடியாதா? அதனால் மக்கள் அடித்து கொள்ள மாட்டார்களா? அதன் மூலம் தமக்கு அரசியல் ஆதாயம் கிடைத்து விடாதா என ஆடு வேடம் அணிந்து திரியும் குள்ள நரிகளின் எண்ணம் சமத்துவம் மிளிரும் தமிழ் மண்ணில் ஒருபோதும் நிறைவேறாது. இது அவங்க நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்திட்டாரு பாருங்க. அண்ணாமலை அவர்களுடைய, பாஜகவினுடைய மற்றும் சங் பரிவார் கும்பல்களுடைய நோக்கம் இதுதான். விசாரணை வந்து ஒரு 4-5 பேர் சந்தேகப்படுறாங்க, இல்லை ஒரு 50 பேர் சந்தேகப்படுறாங்கன்னா அதில் யார் குற்றவாளிகள் என்பது அடையாளம் காணப்பட்ட பிறகுதான் அதை யார் குற்றவாளிகள் என்பதை காவல்துறை வந்து இறுதியாக வெளியிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு கட்சியை சார்ந்த தலைவருக்கு தெரிகிறது என்று சொன்னால், இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் விசாரிக்கக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன பிஜேபியினுடைய தலைவர். இந்த தேசிய புலனாய்வு அமைப்பு முதலில் விசாரிக்கக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன பிஜேபியினுடைய தலைவர். இப்போ ஒரு விசாரணை வளையத்துக்குள் குறிப்பிட்ட உயர் அதிகாரிகள் அவருடைய தலைமையில் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை என்பது விசாரணை அறிக்கைக்கு முன்பாக அவர்கள் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஏன் ஒரு கட்சியை சார்ந்தவர் இந்த விசாரணையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, விசாரணையில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை மிக அதில் உள்நோக்கி பார்த்து அந்த கருத்துக்களை வெளியிடுகிறார் என்று சொன்னால், முதலில் விசாரிக்கப்படக்கூடிய நபர் நீங்கள் சொன்ன நபர், அதை தேசிய புலனமைப்பு முதலில் அவரை விசாரிக்க வேண்டும். இல்லை சார், அதாவது என்னென்னா ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவத்தில் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து குற்றவாளிகளுடைய பெயர்களை கூட வந்து காவல்துறை வெளியிடலை. குற்றவாளிகள் யார் என்பதை இறுதி செய்த பிறகே அதனுடைய உண்மை தன்மையை காவல்துறை உயர் அதிகாரிகள் வெளியிடுறாங்க. ஆக இறுதி அறிக்கை அல்லது இறுதி குற்றவாளிகள் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு முன்பாகவே ஒரு கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் செய்திகளை வெளியிடுகிறார் என்று சொன்னால், அவர் காவல்துறையினுடைய அந்த அறிக்கையிலே உள்நோக்கி அந்த உற்று நோக்கி பார்த்து செய்திகளை அதற்கு முன்பாக வெளியிட வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு, அதாவது எதையாவது கிடைக்காதா, அரசாங்கத்தின் மீது ஏதாவது கிடைக்காதா, அதை ஊதி பெரிதாக்க முடியாதா, அதை வந்து அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கிவிட முடியாதா என்று பல முயற்சிகளை முன்னெடுக்கிறாங்க. இந்த 1.5 வருஷத்தில் அப்படிப்பட்ட முயற்சிகள் அவங்களுக்கு எதுவும் பலன் அளிக்கல. மதுரையில் நீங்கள் வந்து ஒரு இராணுவ வீரருடைய உயிரிழப்பை அரசியலாக்கலான்னு நீங்கள் தான் வந்து அந்த கருத்தை பதிவிட்டு பேசியிருக்கிறீங்க. அதே மாதிரி முப்படை தளபதி இறந்த அன்னைக்கு நீங்கள் யாரும் உங்கள் இயக்கத்திலையோ நீங்களோ யாருமே அந்த பகுதிக்கு எட்டி கூட பார்க்கல. இப்படிப்பட்ட சூழலில் அமைதியான கோயம்புத்தூரில் வந்து பந்துங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்து ஒரு பதட்டத்தை உருவாக்குற முயற்சிக்கிறீங்களா? இங்கே யாரும் மக்கள் பதட்டப்படலை, அச்சப்படலை. தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது. ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவங்கவுங்க கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு ஒரு மத நல்லிணக்கத்தோட சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சகோதரத்துவத்தை கெடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக விஷம பிரச்சாரத்தை வெறுப்புணர்வை தூண்டணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம். வன்முறையில் யார் ஈடுபட்டாலும் கண்டிக்கத்தக்கது. அண்ணாமலை போன்றவர்களுடைய நோக்கம் அரசியல் ஆதாயம் தேடுவது தான். தமிழக மக்கள் நலன்லாம் அவங்களுக்கு அக்கறை இல்லைங்கிறத நம்ம சும்மா சொல்லலை. அவனுடைய கடந்த கால அரசியல் நிகழ்வுகளை எல்லாம் பாருங்கள். தமிழ்நாட்டில் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகள்லாம் இவங்க எந்த அளவுக்கு கேவலமாக அரசியல் பண்ணாங்க, இவங்களுடைய அரசியல் ஆட்டம் என்ன, அரசியல் யுக்தி என்ன, என்ன செஞ்சாங்க. அரியலூர் மாவட்டத்தில் லாவண்யாங்கிற ஒரு மாணவி தற்கொலை செய்து கொள்கிறாள். நான் மரணிப்பதற்கு முன்பாக காவல்துறையில் நேரடியாக ஒரு வாக்குமூலத்தை சொல்லியிருக்கிறாங்க. தானே தன்னுடைய மரணத்திற்கு முன்பு ஒரு வாக்குமூலம் சொல்லிடுறாங்க. அந்த வாக்குமூலத்தில் லாவண்யா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, பள்ளியில் வார்டன் வந்து கடுமையாக வேலை வாங்குறாங்க என்பன போன்ற சில குற்றச்சாட்டுகளை தான் சொல்லியிருந்தாங்க. அந்த லாவண்யா மரணத்தை கையில் எடுத்துக்கொண்டு இவங்க தமிழகத்தில் எவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ணாங்கன்னு தமிழக மக்கள் மறந்துடுவோமா? நம்ம என்ன சொன்னாங்க, அந்த பள்ளி கிறிஸ்தவ பள்ளிங்கிறதுனால அவங்களுக்கு எதிராக, அந்த குறிப்பிட்ட மத மக்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய விதமாக அந்த பள்ளியில் கட்டாய மதமாற்றம் நடைபெற்றது. லாவண்யாவை மதமாற்றத்துக்கு முயற்சித்தாங்க, கட்டாயப்படுத்தினாங்க, அந்த வேதனை தாங்க முடியாமல் தான் லாவண்யா தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு பரப்புனாங்களா இல்லையா, பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா, ஆர்ப்பாட்டம் போராட்டம் லெவலுக்கு இறங்கினாங்களா இல்லையா, மரணப்படுக்கையில் கிடக்கிற லாவண்யா இடத்துல போய் உன மதமாற்றம் பண்ணாங்களா அப்படிலாம் கேட்டாங்களே. அந்த மாணவி சொன்ன பல்வேறு பதில்களை முன்பின்னாக மாற்றி ஒரு எடிட்டிங் பண்ணி வீடியோ வெளியிட்டு தமிழகத்தில் பரபரப்பை தேடின கூட்டம் தானே இது. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மாணவி சாக கிடக்கின்ற பொழுது கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை வைத்து எதுவும் அரசியல் பண்ண முடியுமா என்ற ஒரு கேடுகட்ட சிந்தனை கொண்டவர்கள் இவர்கள். எதை வச்சாவது அரசியல் பண்ணணும். அண்ணாமலையே தன்னுடைய வாக்கு மூலமாகவே சொன்ன ஆடியோ ஒன்று வெளியானதா இல்லையா, மதுரையை சார்ந்த ஒரு இராணுவ வீரர் வந்து இறந்து போயிடுறாரு, அவருடைய உடல் மதுரைக்கு கொண்டு வரப்படுகிறது,
அவர் உடலை பார்க்கறதுக்கும் மரியாதை செய்யறதுக்கும் தமிழகத்தில் உள்ள பல அரசியல் கட்சி தலைவர்கள் அதிகாரிகள்லாம் பார்க்க போனாங்க. அப்போ தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவங்களும் போறாங்க. அவர் மேல செருப்பு வீசப்படுகிற நிகழ்வுலாம் நடந்துச்சு. அண்ணாமலையும் பார்க்க போறாரு. தன்னுடைய கட்சியை சார்ந்த ஒருத்தர்கிட்ட போன்ல பேசின ஆடியோ வெளியானது. அந்த உரையாடலில் என்ன பேசினார் அண்ணாமலை, என்ன செய்து கொள்ளலாம், எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னு அவர் எதிர்த்து கட்சிக்காரர் கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த நிகழ்வை வைத்து நான் எப்படி அரசியல் செய்யலாம்னு யோசிக்கிறேன், எது ஒரு இராணுவ வீரருடைய உடலை வைத்து கொண்டு எப்படி நான் இதை அரசியல் பண்ணலாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சொன்னாரா இல்லையா, அந்த ஆடியோ சமூக வலைத்தளங்களில் மீடியாக்களில் வெளியானதா இல்லையா? வேற மாதிரி பண்ணுவோம் உள்ள போற மரணத்தை வைத்துக் கொண்டும் ராணுவ வீரரின் உடலை வைத்துக் கொண்டும் கேவலமான முறையில் அரசியல் செய்யக்கூடிய கூட்டம் இவர்கள். கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை சும்மா விடுவாங்களா? பிணத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்யக்கூடியவர்கள் கோவை கார் வெடிப்பு சம்பவத்தை எப்படி சும்மா விடுவாங்க? அதனால தான் அதை வைத்து கொண்டு ஏதாவது பண்ண முடியுமா? தமிழகத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுவதற்குத்தான் இவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இல்லைன்னு சொன்னால் காவல்துறை விசாரணையை முடிப்பதற்கு முன்பு அவசரப்பட வேண்டிய அவசியம் என்ன? தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அதை ஒரு பரபரப்பாக்க வேண்டிய கார் வெடிப்பு சம்பவம் நடந்துச்சு. சந்தேகத்தின் பேரில் சிலரை கைது பண்ணாங்க, விசாரிக்கிறாங்க, வழக்கு விசாரணை தொடர்ந்து கொண்டிருக்கிறதுனால அதுக்கிடையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து என்கிட்ட அந்த ஆதாரம் இருக்கிறது, என்னிடத்தில் இது இருக்கிறது, டிஜிபிக்கு ஒன்றும் தெரியாது, தமிழக அரசுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாமும் தெரியும், என்னிடத்தில் பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது, இப்படியெல்லாம் நாடகம் ஆட வேண்டிய அவசியம் என்ன? பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக பரபரப்பு உண்டாக்க வேண்டிய தேவையான மக்கள் நலனில் உங்களுக்கு அக்கறைன்னு அர்த்தமா? அப்படி இருந்திருந்தால் மக்கள் நலனை உங்களுக்கு அக்கறைன்னு சொன்னால் லாவண்யா மரணத்தை எடுத்துக்கொண்ட இவர்கள் அனிதாவுடைய மரணத்தை ஏன் இவங்க எடுக்கலை? பாஜக அரசு கொண்டு வந்த நீட் தேர்வுக்கு எதிராக பல மாணவிகள் தற்கொலை பண்ணாங்க. தற்கொலைங்கிற முடிவு தவறானது. இருந்தாலும் பல மாணவிகள் தற்கொலை செய்த பொழுது அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராடினாங்களா? அந்த மாணவியருடைய சார்பாக இவங்க குரல் எழுப்பினாங்களான்னா இல்லை. அப்போ அனிதா போன்றவர்களுடைய மரணத்தை கையில் எடுக்காதவர்கள் லாவண்யா மரணத்தை கையில் எடுத்தார்கள் என்றால் என்ன பொருள்? அனிதா போன்றவர்களுடைய மரணத்தில் அரசியல் செய்ய இயலாது. லாவண்யா மரணத்தை வைத்து கொண்டு மத ரீதியாக அரசியல் பண்ண முடியும், மக்களை பிரிக்க முடியும், குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக வெறுப்புணர்வு பிரச்சாரம் பண்ண முடியும். அதுதான் இவங்களுடைய நோக்கம். பெண்களை மதிப்போம்னு சொல்லுவாங்க. இவங்க கட்சியை சார்ந்த எஸ்வி சேகர் மீடியாவில் உள்ள பெண்களெல்லாம் தரக்குறைவாக கொச்சையாக பேசினார், அதை கண்டித்து இவங்க ஏதாவது கருத்து சொன்னாங்களா? அவங்க கட்சியில் உள்ள பெண்கள் கருத்து சொன்னாங்களா? வானதி சீனிவாசன்லாம் தெரு முழுக்க கேட்குற அளவுக்கு குரல் எழுப்பி பேசக்கூடியவர்கள். தன் கட்சியை சார்ந்தவர்கள் பெண்களை வந்து ஒரு போகப் பொருளாக பயன்படுத்துகின்ற பொழுது, எஸ்வி சேகர் வந்து பெண்களை கொச்சைப்படுத்தி கருத்து தெரிவித்த பொழுது, கே டி ராகவன் வந்து சம்பந்தமான வீடியோ வெளியான பொழுது இவங்க எங்கே போனால் கருத்து சொன்னாங்களா? ஆனால் பெண்களை மதிக்கிறோம், பெண்களை மதிக்கிறதுல எங்களை மிஞ்ச முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதே பத்திரிகையாளர்கள் இவங்களுக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டான் அண்ணாமலை அவர்களை மடக்கிற மாதிரி அவங்களால பதில் சொல்ல முடியாமல் திணறடிக்கிற அளவுக்கு கேள்வி எழுப்பிட்டாருன்னு வைங்க, உங்களுக்குன்னு அறிவாலயத்திலேருந்து 1000 ரூபா வந்துடும். நீங்கள் கேள்வி கேட்டதுக்காக வேண்டி 1000 ரூபா கொடுத்துருவாங்க, 2000 ரூபா வந்துடும், 1000, 2000, 3000 பத்திரிகையாளர்களை தரம் தாழ்ந்து கொச்சைப்படுத்தி, எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசிய ஆட்கள் தானே இவங்க. மரத்து மேலே குரங்கு தவிர மாதிரி எல்லாம் சுற்றி வரீங்களா? என்ன நான் உங்க என்ன சொன்ன, ஒரு நிமிஷம் சாப்பிட போகும்போது என்ன சொல்லுங்க, சாப்பிட போகும்போது என்ன மரியாதையா நின்று நீங்க எல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டுனா ஊர்ல நாய் பேய் சாராய் விற்கிறவங்க கூட தான் கேட்பா, அதான் பதில் சொல்லணும். அவருங்க அவரு என்ன மரத்து மேல குரங்கு தவிர மாதிரி எல்லாம் சுற்றி வரீங்களா? என்ன நான் உங்க என்ன சொன்ன, ஒரு நிமிஷம் சாப்பிட போகும்போது என்ன சொல்லுங்க, சாப்பிடும் போது என்ன சொல்லிட்டு மரியாதையா நின்று நீங்க எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லிட்டு போனா ஊர்ல நாய் பேய் சாராய் விற்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்பா, அதான் பதில் சொல்லணும். அவருங்க அவரு உங்க 200 ரூபா வந்துருண்ணே, உங்க 200 ரூபா வந்துரும் இன்னைக்கு, கவலைப்படாதீங்க. லட்சக்கணக்க 400 ரூபாய கொடுத்துடலானே, விடுங்கண்ணே, 600 ரூபாய கொடுத்துடலானே, சரி 1000 ரூபாய் கொடுத்துடலாம், விடுங்க.
லட்சக்கணக்கான மக்கள் வந்து மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். யூடியூப் சேனல்ல உள்ள விட்டுருக்கோம். யூடியூப் சேனலுக்கெல்லாம் பிரஸ் மீட் அலோடே இல்ல, சொல்றதை கேளுங்க. நான் உங்களுக்கு மரியாதையா பேசுவேன். நீங்க 1500 ரூபாய் வாங்கிக்கங்க, விடுங்க. இன்னைக்கு அறிவாலயம் 1500 ரூபாய் கொடுத்துருவாங்க, விடுங்க. சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டணும் அண்ணே. 2000 ரூபாய் வாங்கிக்கங்கண்ணே, அண்ணே 2000 ரூபாய் வாங்கிக்கங்க. ஒரே ஒரே சொல்லிய முடிச்சுக்கலாம். மரியாதை கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். யூடியூப் சேனல்ல உள்ள விட்டுருக்கோம். யூடியூப் சேனலுக்கெல்லாம் பிரஸ் மீட் அலோடே இல்ல, சொல்றதை கேளுங்க. மரியாதை கொடுத்து பேசுற ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சரிண்ணா அண்ணே, ஒரு நிமிஷம் அண்ணே, ஒரு நிமிஷம். 3000 ரூபாய் வாங்கிக்கங்க அண்ணே, 3000 ரூபாய் வாங்கிக்கங்க. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், 3000 ரூபாய் வாங்கிக்கங்க. அது எதுக்கு பிரச்சனை? இன்னொரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துருங்க, விடுங்க. 3000 ரூபாய் வாங்கிக்கங்க. இவங்களுக்கு மக்கள் நலன் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், மனித உயிரை பறிக்கிற செயலில் யார் ஈடுபட்டாலும் அது கண்டிக்கத்தக்கது, சட்டத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அந்த நிகழ்வில் ஈடுபட்டவர்களுடைய மதம் என்னன்னு பார்த்து அரசியல் பண்ணக்கூடாது. அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவன் முஸ்லீமாக இருந்தால் ஒரு பார்வை, முஸ்லீம் அல்லாதவனாக, இந்துவாக, பிற சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இன்னொரு பார்வை, அது இருக்கக்கூடாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் கோவை கார் வெடிப்பு சம்பவத்துக்கு இவ்வளவு பொங்கக்கூடியவர், மீடியாவுக்கு முன்னாலே உளவா கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவர், நாட்டின் பாதுகாப்பே பெரிய கேள்விக்குறியாக இருக்க அச்சுறுத்தலாக இருக்குங்கிற ரேஞ்சுக்கு சொல்கிறார்ல, இது உண்மையிலேயே நாட்டின் பாதுகாப்பு குறித்த அக்கறையில் தான் இவர் பேசுகிறார், மக்கள் நலன் மீதான அக்கறையில் தான் இதை பேசுகிறார்னு சொன்னால், இதே கோபம் இதே கொந்தளிப்பும் மற்ற நேரங்களில் வந்துச்சான்னு யோசிச்சு பாருங்கள். யஷ்வந்த் ஷிண்டே என்பவர் மகாராஷ்டிராவில் மும்பை செஷன்ஸ் கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறார். ஒரு கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறார், என்னென்ன? இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு குண்டு வெடிப்புகளுக்கு RSS தான் காரணம், அவங்க தான் அந்த குண்டு வெடிப்புகளையெல்லாம் நிகழ்த்தினார்கள் அப்படின்னு லிஸ்ட்டு போடுறார். எங்கெங்கெல்லாம் பெரும் பெரும் குண்டு வெடிப்புகளுக்கெல்லாம் RSS நடத்திய குண்டு வெடிப்புகள், அவங்க தான் அந்த குண்டு வெடிப்பை நடத்த சொன்னாங்க, எங்களை காஷ்மீருக்கெல்லாம் கூட்டு போய் ஆயுத பயிற்சிலாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறார். யஷ்வந்த் ஷிண்டே யார், முஸ்லீமா? அவர் முஸ்லீம் அல்லாதவர், RSSல நீண்ட காலம் இருந்தவர். அவர் ஒரு மீடியாவுக்கு போகிற போக்கில் சொன்ன ஒரு பேட்டி கிடையாது, மும்பையில் செஷன்ஸ் கோர்ட்டில் நேரடியாக போய் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்க பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து இந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறார். அப்போ அதுக்கு உடனே இவர் மீடியாவை சந்திச்சிருக்கணும்ல, அந்த அஃபிடவிட்டை கையில் வைத்து கொண்டு பாருங்கள் எங்கெங்கெல்லாம் குண்டு வெடிப்புக்கு RSS காரணம்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நீதிமன்றத்தில் போய் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுறாருன்னா சும்மா விடலாமல், உளவுத்துறை இதை லேசு விடக்கூடாது, மத்திய மாநில உளவுத்துறைகள் உன்னிப்பாக RSS அமைப்பை கவனிக்கணும், கண்காணிக்கணும் சொன்னாரா, பொங்குனாரா, இல்லையா? ஏன் அதை அது அவங்களுக்கு தேவையில்லாத நிகழும். யஷ்வந்த் ஷிண்டே RSS பற்றி சொன்னார்னா, RSS-ல் நீண்டகாலம் பணிபுரிந்த ஒரு நபர் RSS பற்றி சொன்னால் அது இவர்களால் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படாது, அதுவே சந்தேகத்துக்குரிய விதத்தில் செயல்பட்டவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்கிறது. அப்போ இவர்களுடைய நோக்கம் மதத்தை வைத்து கொண்டு அரசியல் செய்வது தான், மக்கள் நலனை உங்களுக்கு துளியும் அக்கறை கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் முஸ்லீம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், அனைத்து மதத்தை சார்ந்தவர்களும் மத நல்லிணக்கத்தோடு ஒருவர் ஒருவருடைய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு சகோதரத்துவத்தோடு வாழக்கூடியவர்கள், அப்படி பழகிய மண் இந்த மண். இதில் இந்த தமிழகத்தில் வட மாநிலங்களில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக வெறுப்புணர்வு பிரச்சாரம் செய்து மத ரீதியாக மக்களை கூறு போட்ட மாதிரி, அப்போ தமிழகத்தை பொறுத்தவரையிலையும் இவங்க தலைகீழ நின்னாலும் இங்கு நிலவுகிற சமூக நல்லிணக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் இவர்கள் ஒன்றும் செய்ய இயலாது, கெடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.